గుడ్ ఈవినింగ్ ఫ్రెండ్స్. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டை வந்து உங்களுக்கு அளவீடுகள் அதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு சயின்ஸில் விசையும் இயக்கமும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் தான் வந்து இந்த சேனலை தொடர்ந்து இயங்க வைக்கும். அதுக்கான உதவி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இயக்கம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இயக்கம் இடத்து ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை என்ன பண்ணுறோம், ஒன்று நம்ம இழுக்கலாம், அப்படி இல்லைன்னா தள்ளுறோம், சரிங்களா? ஸோ அப்போ அந்த பொருட்கள் இழுக்கிறப்பையோ தள்ளுறப்பையோ அது அதோடய பொசிஷனை மாற்றுது, சரிங்களா? அதுதான் வந்து இயக்கம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு பொருளின் மீது செய்யும் அந்த வந்து இழுத்தல் அல்லது தள்ளுதல் இருக்கு இல்லைங்களா, அது அந்த பொருளை இயங்க வைக்கிது, ஓகேவா? எக்ஸாம்பிள், இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிணற்றில் தண்ணி இருக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுறீங்க, பொருளை இழுக்கிறீங்க. ஸோ அப்போ ஒரு மூமெண்ட், இயக்கம் நடக்குது. அதேமாரி ஒரு தள்ளு வண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை தள்ளுறீங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுறோம், தள்ளுறோம். ஸோ அடுத்தது இப்போ ஆணி அடிக்கிறோம், அது என்னது, இது வந்து ஒரு வகையான தள்ளுதல் தான். இப்போ மாட்டு வண்டி ஓட்டுறோம், அதான் நிறுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன, அது ஒரு வகையான இழுத்தல். ஸோ இந்த இழுத்தல் தள்ளுதல் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயக்கத்தை நிர்ணயிக்குது, சரிங்களா? இழுத்தல் தள்ளுதல் அதுதான் வந்து இயக்கம். ஸோ இதுதான் வந்து பேசிக்குங்க. சரி, இப்போ நம்ம நீங்கள் வந்து லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். அதாவது நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் நல்லா படித்து இந்த ப்ரிப்பேர் பண்ணி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் பேஸ் பண்ணி இந்த வீடியோஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதாவது ஒரு யூனிட் நீங்கள் ஒன் ஹவர் படிக்கிறது, இந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கனாலே போதும் அப்படின்றது தான் எங்களோட கருத்துங்க. ஸோ இந்த வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்றதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெலாம் வந்து ஒரு பேசிக் மெட்டீரியலாக இது கண்டிப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ். இப்போ நீங்கள் சயின்ஸோட அளவீடுகள் நம்ம ஒரு வீடியோ போட்டோம், 10 மினிட்ஸ் தான். இப்போ அந்த 10 மினிட்ஸ் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபுல் யூனிட் கவரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். இதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது உங்களோட வெற்றிக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது ஒரு பேசிக் இதை சர்வ் பண்ணுன்றத நான் அஷூரன்ஸ் தரேன், ஓகேங்களா? சரி, அடுத்தது. ஸோ அடுத்து பாருங்கள், காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றுதல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பொருள் நம்ம வச்சுருக்கோம், கிணத்து தண்ணி அடிக்கிறோம். ஸோ தண்ணி வாளியில் இது பண்ண பிறகு நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ அது ஒரு இழுத்தல். ஸோ டைம் அங்கே வேரி ஆகுது. ஸோ ஒரு காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றுதல் இயக்கம், இதுதான் இது இயக்கத்துக்கான டெஃபினேஷன், சரிங்களா? ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிடலாம். இழுத்தல் அல்லது தள்ளுதல் இது வந்து இயக்கம். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றுதல் இயக்கம். சரி, இப்போ ஒரே இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஓய்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? இது ஓய்வு நிலையா இயக்க நிலையா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அப்போ நீங்கள் ஓய்வில் இருக்கீங்களா இயக்க நிலையில் இருக்கீங்களா? இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்குற கொஷின் தான் இது. ஸோ அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஓய்வில் இருக்கீங்களா இயக்க நிலையில் இருக்கீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கா, பஸ்ஸு இயக்கத்தில் இருக்குது, நீங்கள் அதில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஓய்வில் இருக்கீங்களா இயக்கத்தில் இருக்கீங்களா? இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது, கன்ஃபியூஷனே வேண்டாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்குறவங்களோட இதை பொறுத்து தான், சரிங்களா? இப்போ அதாவது ஒரு படகுல போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கரையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இயக்கத்தில் இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதே டைம் அந்த படகுகளை அவருக்கு ஓய்வு நிலையில் இருக்கார். அதேமாதிரி தான் அந்த பேருந்து வழக்கத்துக்கும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இயக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஓய்வு நிலையிலேருந்து இருக்கும், இவ்வளோதாங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூமியோடு இணைந்து நாமும் இயக்க நிலை தான் இருக்கும். பட் நாம் வந்து பூமியிலேருந்து பார்க்குறப்ப நமக்கு ஓய்வு நிலையாக தெரியுது, அவ்வளோதான், சரிங்களா? அண்டு இது வந்து சார்புடையவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது பார்க்குறவங்களோட இதை பொறுத்து அப்படின்றதால இதை நம்ம சார்புடையவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விசையமைக்கம்னா இது தாங்க கீ பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? இயக்கம்னா என்ன, இழுத்தல் பழுதல் அது மூலமாக ஒரு பொருள் நிலை மாறுது. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றுதல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்தில் இருப்பது ஓய்வு நிலை, நாம் பூமியோடு இணைந்து இயக்க நிலையில் உள்ளோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் டிபெண்டன்ட், சார்புடையவை, ஓகேங்களா?
ஸோ இது அடுத்து பார்த்திங்கன்னா விசை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருட்களின் மீது உயிருள்ள உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் இழுத்தல் அல்லது தள்ளுதல் விசை எனப்படும். புரியுதுங்களா? இப்போது ஒரு பொருள் இருக்குது, ஓகேங்களா? அதை உயிருள்ள அண்ட் உயிரற்ற அப்படின்னு பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கேந்தா தண்ணி அடிக்கிறீங்க. ஸோ ஒரு ஹியூமன், ஒரு மனிதர், அது உயிருள்ள பொருள். இப்போ அங்கே தான் நீங்கள் இழுக்கிறீங்க இல்லையா, தண்ணி இழுக்கிறீங்க. இது வந்து என்ன, உயிருள்ள ஒரு இது. ஸோ அது உயிருள்ள புறக்காரணிகள், ஓகேங்களா? இது வந்து உயிருள்ள புறக்காரணிகள் செயல்படுத்தப்படுவது விசை. ஓகே, உயிரற்ற புறக்காரணிகள் அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ தண்ணி உருண்டு ஓடுது, ஓகேங்களா? இப்போ புல், இப்போ நெல் வச்சுருக்கோம், அப்போ காற்று அடிக்கிறப்ப அது வளையுது, வளைஞ்சு கொடுக்குது. ஸோ அங்கே ஒரு விசை செயல்படுது. இது உயிரற்ற புறக்காரணிகள், லைக் காற்று, தண்ணீர், அந்த மாதிரி போன்ற இதை செயல்படுத்துவது உயிரற்ற புறக்காரணிகள், சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸிஃபிகேஷன் என்ன பார்த்திங்கன்னா தொடுவிசை, தொடாவிசை. தொடுவிசை அப்படின்னா என்ன அப்படின்னா இழுத்தலையும் தள்ளுதலையோ நம்ம ஒரு அது அந்த தொட்டு அந்த பொருளை நகர்த்த வைக்கிறது தொடுவிசை. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பால், ஃபுட்பால் இருக்குது, அதை நீங்கள் அடிக்கிறீங்க. ஸோ அதை அடித்து தள்ளுறீங்க, அப்போது அது தொடுவிசை. தொடாவிசை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தென்னைமரம் இருக்குது, அந்த தென்னை வந்து பார்த்துக்கிங்களா, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த தேங்காய் விழும், யார் தொட்டா டக்குன்னு விழுது. ஸோ அது வந்து புவியீர்ப்பு முடுக்கத்தால் விழுது, அது தொடாவிசை, ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ நம்ம ஹாஃப் தான் அந்த யூனிட்டில் பார்த்துருக்கோம். இதுதான் அந்த பேசிக், ஒரு 10 பேஜுக்கு உண்டான கான்செப்ட் இது தான், சரிங்களா? இந்த வீடியோஸ் வந்து ஒரு 7 நிமிஷம் தான், ஆனால் இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதான், சரிங்களா? இதை படித்தா போதும், நீங்கள் படிச்சிங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம செகண்ட் ஹாஃபில் என்ன பார்க்கலான்றத நம்ம இதில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.